welcome to my YouTube channel. நம்ம எல்லாருக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும் இல்லையா? அதுவும் லாஃப்ட் திறந்தா அட்டைப்பொட்டி அட்டைப்பொட்டியா அந்த மெமரிஸ், ஸ்கூல் மெமரிஸ், காலேஜ் மெமரிஸ், சைல்ட்ஹுட் போட்டோஸ்னு அடுக்கி வச்சிருப்போம். அதே போல என்னோட லாஃப்ட்லயும் நிறைய அட்டைப்பொட்டிஸ்ல என்னோட மெமரிஸ் இருக்கு. அண்ட் அப்படிப்பட்ட ஒரே ஒரு அட்டைப்பொட்டிய நான் இன்னைக்கு இறக்கியிருக்கேன். அண்ட் இந்த அட்டைப்பொட்டியில போட்டோகிராஃப்ஸ் மட்டும் இல்லைங்க, some special memories are there and அந்த memories தான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். So in the treasured box குள்ள எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன first thing is my mother. எல்லாரோட வாழ்க்கையில அம்மா ஸ்பெஷல் தான், பட் என்னோட அம்மாவோட இந்த போட்டோ மிகவும் ஸ்பெஷல். இந்த போட்டோ பார்த்து நீங்க சொல்லுங்க, ஏதாவது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு. திஸ் இஸ் மை மதர் வென் ஷி வாஸ் வெரி யங். அண்ட் இந்த படம் தான் உங்களுக்கு ஐடெக்ஸ் பொட்டு விளம்பரமாக மாறியது. அண்ட் திஸ் இஸ் த ஐடெக்ஸ் விளம்பரம். அந்த பேப்பர் கிளிப்பிங்கை இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சிருக்கேன். பட் திஸ் இஸ் மை செகண்ட் ட்ரெஷர், என்னோட அம்மாவோட கல்யாண பத்திரிக்கை. 1974ல அடிச்ச பத்திரிக்கை. இந்த வெட்டிங் கார்டு பாருங்க, இப்போ ஃபேஷன்ல இந்த மண்டலா இருக்கு, பட் அவங்க வெட்டிங் 1974லயே இந்த மாதிரி டிசைன் போட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி ஓபன் ஆகும் அவங்களோட வெட்டிங் கார்டு. ஸோ யூ கேன் ரீட் எவ்ரி திங். அவங்களோட ரிசப்ஷன் எப்போ நடந்தது, கல்யாணம் எப்போ நடந்தது, யாரோட பொண்ணு, யாரோட பையன், எல்லாமே போட்டிருக்கோம். 1974ல செஞ்ச பிளாஸ்டிக் பேக் நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது எங்க அம்மாவோட கல்யாணத்துல அந்த வெத்தலை பாக்கு தேங்காய்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த பையங்க சித்ரா வெட்ஸ் ஜெயராமன் இங்க எழுதிட்டு இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் நீங்க உத்து பார்த்தாதான் படிக்க முடியும். சௌ சித்ரா வெட்ஸ் சிரஞ்சீவி ஜெயராமன் அப்படின்னு டேட் எல்லாம் போட்டு இந்த டிசைன் எல்லாம் ஃபேட் ஆயிடுச்சு. பட் இன்னி வரைக்கும் இது வந்து பத்திரமா இந்த ஃபைல்ல நான் போட்டு வச்சிருக்கேன். என்னோட வெட்டிங் கார்டு நீங்க பார்க்க வேணாமா? 14 இயர்ஸ் ஓல்டு பத்திரிக்கையை நான் இப்போதான் ஓபன் பண்றேன் பாருங்க. ஸோ திஸ் வாஸ் மை வெட்டிங் கார்டு. ஒரு கதவு மாதிரி டிசைன் போட்டு இதை ஓபன் பண்ணா உள்ள ஒரு கோல்டன் கலர் கார்டு. அண்ட் இந்த கார்டில் தான் என்னோட கல்யாண நாள், கல்யாணம் பண்ண லொக்கேஷன், டேட், டைம் எல்லாமே எழுதியிருந்தது. அஸ் ஐ சேட், இட் வாஸ் அ வெரி சிம்பிள் வெட்டிங். ஸோ அந்த சிம்பிள் வெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான கார்டு 14 வருஷமா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இன்ஃபேக்ட் திஸ் இஸ் த ஒன்லி காப்பி ஐ ஹாவ். மை ஃபாதர் எக்ஸ்பயர்ட் 6 மந்த்ஸ் ஆஃப்டர் மை மேரேஜ். ஸோ 13 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஐ மிஸ் ஹிம் அ லாட். பட் திஸ் இஸ் ஒன் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் மை பேரண்ட்ஸ் தட் ஐ அப்சல்யூட்லி லவ். அவங்களோட கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோகிராஃப். எங்கள் அப்பா எவ்வளோ யங்காக இருக்காங்க அண்ட் என்னோட அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்களோட பியூட்டியில் ஒரு சொட்டு கூட எனக்கு வரல, அரை சொட்டு எதமோ வந்திருக்கு. பட் ஷீ ஸோ பியூட்டிஃபுல். இன்னி வரைக்கும் ரொம்ப அழகு தான். பட் அவங்களோட யூத்தில் வந்து அவங்க எவ்வளோ அழகாக இருந்தாங்க. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃப்ஸோட அருமை வந்து சூப்பர்புங்க. இன்னைக்கு நம்ம கலர் கலராக ஃபோட்டோ எடுக்கிறோம், ஆனால் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டோட எஃபெக்ட் சத்தியமாக வராது. ஸோ மெமரிஸுங்கிறது இஸ் நாட் ஜஸ்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் இல்லையா. சில பேர் சென்டிமெண்டலாக இருப்பாங்க. இப்போ என்னோட சிஸ்டரோட அட்டைப்பொட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் லீடர் பேட்ஜ்லேருந்து அவள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற பார்க்கர் பென்லேருந்து அவள் வச்சிருப்பா. பட் நான் அந்த அளவுக்கு சென்டிமெண்டல் கிடையாது. பட் எல்லாருக்கும் நிறையா மெமரிஸை தூண்டி விடுற ஒரு விஷயம் is school photographs and report cards. அது எங்கிட்ட பத்திரமா இருக்கு பாருங்க. ரிப்போர்ட் கார்டு காட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்லி ஆகணும், நான் வந்து அவ்வளவா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல தான் இருப்பேன். ஆனா எங்க அக்கா வந்து அப்படி ஒரு படிப்புங்க, ஃபுல் டே படிச்சுட்டே இருப்பாங்க. அண்ட் எனக்கும் எங்க அக்காவுக்கும் 1.5 வயசு தான் வித்தியாசம். ஸோ நான் 3rd ஸ்டாண்டர்ட் முடிச்சு 4th ஸ்டாண்டர்ட் போறேன்னா அவ 4th முடிச்சுட்டு 5th போவா. அதே செக்ஷன் வேறையா. எப்போ பார்த்தாலும் டீச்சர்ஸ் வந்து கம்பேர் பண்ணுவாங்க, உங்க அக்கா என்ன அப்படி இருந்தா நீ என்ன இப்படி இருக்கன்னு. எனக்கு கோவம் அப்படியே புத்திக்கிட்டு வரும். ஏன்னா அவ வந்து ஸ்டாண்டர்டா வேற லெவல்ல வச்சிருப்பா. எல்லாமே 90ஸ்ல மார்க் வாங்குவாளா, எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ல எங்க அக்கா எடுத்த மார்க் வந்து 84%. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் நான் என்ட்ரி
ஆகும்போது எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருந்தது 84.01 எப்படியாவது அதை சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட குறிக்கோள் அது நான் சாதிக்கல அது வேற விஷயம் திஸ் இஸ் மை 10th ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் கார்டு ஃப்ரம் 1995 இங்கிலீஷ்ல அவுட் ஆஃப் 200 155 செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி 200 பாயிண்ட்ஸ்ல நான் எடுத்தது 150 மேத்ஸ்ல வந்து 200 பாயிண்ட்ல நான் எடுத்தது 163 மேத்ஸ் எனக்கு ரொம்ப வீக்கான சப்ஜெக்ட் எனக்கு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ் சோ சயின்ஸ்ல வந்து 300ல நான் 281 எடுத்திருந்தேன் அண்ட் ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி சுத்தமா வராத சப்ஜெக்ட் மேத்ஸ் அடுத்தது அண்ட் ஐ ஸ்கோர்ட் 156 அவுட் ஆஃப் 200 சோ ஐ திங்க் இதோட ஆவரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா 82% வரும் சோ மை சிஸ்டர் காட் 84 ஐ காட் ஓன்லி 82 பட் நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன் பிகாஸ் அவளை எப்படியாவது தோக்கடிக்கலாம்னு நினைச்சேன் பட் என்னோட ஃபுல் லைஃப்ல அந்த ஒரு விஷயம்னால முடியவே முடியல படிப்புன்ற விஷயத்துல அப்படி ஒரு படிப்பு அவங்கவங்க ஒரு டிகிரி படிக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க அவங்க பாட்டுக்கு 3 டிகிரி படிச்சு வச்சிருக்காங்க ஸோ திஸ் மை 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் நம்ம 12th மார்க் ஷீட் பார்க்க வேணாமா இருங்க 12th நான் செம்மையா படிச்சேங்க எப்படியாவது ஒரு மெடிக்கல் சீட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு 11th அண்ட் 12th அப்படி ஃபோக்கஸ் பண்ணி நான் படித்தேன் ஸ்கூல் வேற மாத்தினேன் சர்ச் பார்க்க விட்டுட்டு ஆதர்ஷ் வித்யாலயால ஜாயின் பண்ணி பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய நடிகையா இருக்கலாம் ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம் பட் இன்னி வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் டாக்டர் ஆகாததுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இன்னி வரைக்கும் கண்ணாடி பார்க்கும் பொழுது ஐயோ நம்ம டாக்டர் ஆயிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுது நோ மேட்டர் வாட் ஐ அச்சீவ் அது ஒரு மிகப்பெரிய குறையா தான் இருக்கும் நான் சாகர வரைக்கும் ஸோ அந்த மார்க் ஷீட்டை பார்ப்போம் பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பாருங்க எல்கேஜி பியோட ரிப்போர்ட் கார்டு கூட வச்சிருக்கேன் LKGB-ல என்னோட மார்க்ஸ் எல்லாம் பார்க்க வேணாமா நீங்க LKGB-ல வந்து எக்ஸலன்ட் ப்ரமோட்டட் என்னம்மா நான் படிச்சிருக்கேன் பாருங்க ஏ கிரேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு UKG-ல என்ன எழுதியிருக்காங்க காயத்ரி இஸ் அன் ஆல் ரவுண்டர் பிரைட் அண்ட் கான்ஃபிடென்ட் இட் இஸ் அ பிளெஷர் டு டீச் ஹர் அப்படின்னு அப்படி பாராட்டி எழுதியிருக்காங்க அதே போக போக காயத்ரி இஸ் அ சாட்டர் பாக்ஸ் காயத்ரி டசன்ட் ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு மாறிடுச்சு என்னோட ரிப்போர்ட் கார்டு எல்லாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் கார்டு பாருங்க என்னம்மா மார்க் வாங்கியிருக்கேன் 100க்கு எல்லாமே 90-80 ஓ மை காட் நான் இவ்வளோ இன்டெலிஜென்ட்னு எனக்கே மறந்து போச்சு போல இது வந்து ரியாலிட்டி செக்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம மனசுல நம்ம இன்டெலிஜென்ட்னு நினைச்சு இந்த ரிப்போர்ட் கார்டை ஓப்பன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 65 செகண்ட் டேர்ம்ல 55 எதுல ஹேண்ட் ரைட்டிங்லாம் டெஸ்ட் வச்சிருக்காங்க எங்க காலத்துல ரொம்ப மோசம் இப்போலாம் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் மறந்து போய் எல்லாரும் டைப்பிங்ல இருக்காங்க என்னோட காலத்துல ஹேண்ட் ரைட்டிங் ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப மோசம் பட் முக்கியமான ரிப்போர்ட் கார்டு நீங்க பார்க்கணும் இல்லையா நம்மளோட 12th ஸ்டாண்டர்டோட ரிப்போர்ட் கார்டு 1997ல நான் பாஸ் அவுட் ஆன 12th ரிப்போர்ட் கார்டு என்னோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸில் 94% ஐ திங்க் நீங்கள் வேணால் கேல்குலேட் பண்ணிக்கிங்க பட் இது வந்து சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட்ல நான் எடுத்த மார்க் 200க்கு 190 இங்கிலீஷ்ல நான் எடுத்த மார்க் 172 அவுட் ஆஃப் 200 பிசிக்ஸ் பியூர் சயின்ஸ் இல்லையா 184 இந்த கெமிஸ்ட்ரி பேப்பர் வந்து தெரியுமா 12th ஸ்டாண்டர்ட்ல செம்ம டஃபா வந்தது அண்ட் இந்த கெமிஸ்ட்ரினால தான் என்னோட மொத்த ஆக்ரிகேட்டே கம்மி ஆயிடுச்சு பாருங்க இங்க கெமிஸ்ட்ரியில 173 அவுட் ஆஃப் 200 அதே அளவுக்கு பாட்டனி அண்ட் ஜுவாலஜி நமக்கு வந்து செம்ம ஸ்ட்ராங் பாயிண்ட் சோ 194 அண்ட் 195 சோ 12th ஸ்டாண்டர்டோட டோட்டல் மார்க்ஸ் வந்து 1108 ஒரு மார்க் எடுத்து ஆனா எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல டெஸ்டினி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஐ வாஸ் நாட் டெஸ்டின் டு பி அ டாக்டர் நிறைய விளம்பரம் படம் பண்ண ஆரம்பிச்சேன் அண்ட் நம்மளோட பாப்புலர் தமிழ் மேகசின்ஸ் ஆனந்த விகடம் குங்குமம் குமுதம் இந்த மாதிரி நிறைய மேகசின்ஸ்ல என்னோட போட்டோஸ் வர ஆரம்பிச்சது அண்ட் அந்த போட்டோஸ் வரும்பொழுதெல்லாம் அந்த ஆர்டிகல்ஸ் வரும்போதெல்லாம் ஐ திங்க் த ப்ரௌடஸ்ட் பர்சன் இன் மை ஹவுஸ் வாஸ் மை ஃபாதர் காலையில் அந்த கடைக்கு போய் அந்த நியூஸ் பேப்பர் வாங்குவாங்கல்ல அந்த புக்கை வாங்கிட்டு வந்து டைனிங் டேபிளில் ஷோ பீஸ் மாதிரி வைப்பார் யார் வந்தாலும் காட்டுவார் ஐ திங்க் அம்மா வந்து வார்த்தைகளால் புகழ்வாங்க அம்மா வந்து ஷீ இஸ் அ வெரி எக்ஸ்ப்ரெசிவ் பர்சன் பட் அப்பா அப்படி கிடையாது நான் இல்லாத போது தான் என்னை பற்றி அப்படி புகழ்ந்து பேசுவார் ஆனால் என்னை பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஐ மிஸ் மை டேட் எவ்ரி சிங்கிள் டே இன் மெனி 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 வேஸ் பட்
அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா, ஒரு நாள் சம்மர் லீவ்ல என்னோட அக்கா அத்தனை நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கிராப் புக்காக என்னோட சிஸ்டர் எனக்கு கிஃப்டா செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், வை ஆர் யூ டூயிங் திஸ் எல்லாம் நான் திட்டினேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பட் டுடே ஐ ட்ரெஷர் திஸ் புக். அண்ட் உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு நோட் கூட அவங்க எழுதியிருப்பாங்க. Dear Gayatri, a scrapbook was what you needed to chronicle your modeling career over the years. Since you are too lazy and too disinterested to do it yourself, I did it for you. So here it is, the cuttings collected by Amma and Appa and put together by me, a labor of love for the most wonderful sister in the world. With love, Purnima. What a beautiful note. And in the book vandu, it's a treasured possession. Open panningana ellame newspaper clippings and adila vandu avanga comments vera kuduthirupanga. அதே மாதிரி நான் பண்ண ஒவ்வொரு விளம்பர படம், வந்த ஒவ்வொரு நியூஸ் ஆர்டிக்கலை இந்த மாதிரி அவங்க ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இது குமுதம் கவர்ல வந்த படம், விஜய் டிவி வந்து ஸ்டார் விஜயா மாறின போது குமுதமோட கவர். நாங்க தான் இந்த புது ஆங்கர்ஸ். என்னோட மாடலிங் கரியர்ல ஒரு மிகப்பெரிய ஆட் வந்து தங்க மயில் ஜுவல்லரி. இந்த ஆட் அவ்வளோ பாப்புலர் ஆச்சு. திஸ் வாஸ் தி ஆக்சுவல் நியூஸ் பேப்பர்ல வந்த ஆட். This was the original picture. So in the ad panna peruga and ad appadi hit aayiduche and nariya per vande unga ponna kalyanam panni kudukreengla appdin enak horoscope lende ellame enga appa ku anichirundanga. So this is an ad I will never forget. Poranda kolanda enna oru 6 months irukuma evlo chabbiya gunda iruken paarenga ana appavum nalla length ana baby da. Indha photo la akka oda ukandirukken and இதுதான் என்னோட பேபி போட்டோகிராஃப். பெஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ ஆஃப் மீ ஆஸ் அ சைல்டுனா கண்டிப்பா நான் இந்த போட்டோ தான் சொல்லுவேன். அம்மா அஃப்கோர்ஸ் எல்லா போட்டோஸ்லயுமே அழகா இருப்பாங்க, பட் அவங்க கையில நான் இருக்கிற ஒரே போட்டோகிராஃப் ஐ திங்க் இஸ் திஸ். ஜஸ்ட் அம்மா அண்ட் மீ. ஃபுல் ஃபேமிலியா நிறைய போட்டோஸ் இருக்கும். அம்மா, அப்பா, என்னோட சிஸ்டர் அண்ட் கை குழந்தையா. என்னோட அக்கா வந்து என்னை கிஸ் கொடுக்குறாங்க. நான் குட்டி குழந்தை, வாயில வர ஸ்பிட்ல பபிள்ஸ் எல்லாம் ஊதிட்டு இருக்கேன். குருவாயூர்ல நான் அந்த ஸ்கேல்ல உட்காந்துட்டு இந்த பக்கம் வாழைப்பழம் போடுறாங்க போல. கும்பகோணத்துல எடுத்த போட்டோகிராஃப் என்னோட கொள்ளுப்பாட்டி வீட்டுக்கு முன்னாடி. இப்போ அந்த வீடு வந்து கல்யாண மண்டபமா மாறிடுச்சு. அக்கா, மை சிஸ்டர்ஸ் நேம் இஸ் பூர்ணிமா. அண்ட் இது குட்டி குழந்தை. நான் மொட்டை வேற அடிச்சு அப்பதான் முடி வளர்ந்துட்டு இருக்கு போல. மாலையெல்லாம் போட்டு செம்மையா இருப்பேன் இந்த போட்டோகிராஃப்ல. தீஸ் ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெமரிஸ். ஸோ நிறைய விஷயங்கள் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் பொட்டி பொட்டியா இருக்கு என்னோட சைல்ட்ஹுட் போட்டோகிராஃப்ஸ்ல இருந்து, நான் மாடலிங் பண்ண அத்தனை அசைன்மெண்ட் போட்டோகிராஃப்ஸ்ல இருந்து, அது எல்லாமே இறக்கி கண்டிப்பா ஒரு நாள் உட்காந்து அத்தனை போட்டோஸும் பார்ப்போம். பட் என்ன வந்து காயத்ரி ஜெயராமன்ல இருந்து மஞ்ச காட்டு மைனாவா மாத்தின அந்த மனதை திருடி விட்டாய் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங்ல எடுத்த இந்த படம் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஸ்பெஷல். மஞ்சகாட்டு மைனா அப்படின்னு எனக்கு பேர் வாங்கி கொடுத்த அந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சீன். அண்ட் நான் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்லணும் பிரபுதேவா சருக்கு அன்னைக்கு எடுத்த படம். இன்ஃபேக்ட் அந்த படத்துல என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஒரிஜினல் ஸ்டில் இது மட்டும்தான். So it has great memories and idhe mari innu nariya memories koodiya seekram na unga kooda share pannuve. I hope you enjoyed this video and enjoyed seeing my report cards. Ungalku indha video pidichirundha please don't forget to like, share and subscribe and kandipa andha bell button yum press pannirenga. Idhe mari oru fun video oda seekramave ungala sandhikiren. Until then, bye.